ஹலோ கைஸ் நான் உங்கள் லயன் கேமிங் தமிழ் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து போக்கர் எம் பி ஃபார்ட்டி வந்து இங்கே விட்டுருக்காங்க அதை நாம் வாங்க போகிறோம் வந்து ஏன்டா இது நீ வாங்குற அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே சின்ன வயசா இல்லை இது வந்து மூணு வருஷம் தான் ஆகுது ஓகே இது வந்து வந்த காலத்துலேருந்தே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை வாங்கணும்னு தவத்தில் இருந்தேன் ஓகே இப்போ வந்து காசு சேர்த்து வச்சு டாப்அப் பண்ணி இதை நான் வாங்க போகிறேன் ஓகே வாங்க கேஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வல வலை கொல்லக்கொலாம்னு பேசாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் போதும் தான் எடுத்தேன் பின்ன வேறு எப்படி தான் எடுப்பாங்க மந்திரம் பண்ணி எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து நான் வந்து டாப்அப் பண்ணி இதை நான் வந்து என்ன சுற்றிட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டும் சுற்றிட்டு இருந்தோம் யார்டா உன் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கேடி நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தான் என்னோடய ஃப்ரெண்டு ஓகே இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கோம் வெறித்தனமாக இப்போ நம்ம வெறித்தனமோ சுற்றிட்டு இருக்கும் போது ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் இருக்குது எப்படா ஒரு எவல்யூஷன் ஸ்டோன் ஒன்று கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா அது எப்பயோ ஒரு காலத்தில் ஒரு எலைட் போட்டிருப்பேன் ஒரு எலைட் போட்டதுக்கு அந்த எவல்யூஷன் ஸ்டோன் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க நம்ம எந்த இது வாங்குவோன்னு நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகே கிட்டத்தட்ட கிட்ட ஒரு மூணாயிரம் டைமண்ட் நம்ம டாப்அப் பண்ணி வச்சுருந்தோம் மூணாயிரம் டைமண்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு நிறைய டைமண்ட் நம்மளுக்கு போயிடுச்சு இப்போ ஒரு எவ்வளோ போயிருக்கு ஒரு முந்நூறு டைமண்ட் நம்மளுக்கு போயிடுச்சு அவ்வளோ டைமண்ட் நம்மக்கிட்டேருந்து பிடிக்கிட்டாங்க ஆனால் இன்னும் ஒரு எவடேஷன் கடை கிடைக்கல என் பக்கத்தில் உட்காந்துன்ற கேடி ப்ரோ வந்து செம்மையாக காண்டாயிட்டார் நானும் காண்டாயிட்டேன் ஏன்னா அவ்வளோ டப்பப் பண்ணி என்னடா இன்னும் ஒரு ஒன்று கூட கொடுக்கல ஐநூறு டைமெண்ட்டு காலி அடிச்சு ஏன்னா அவ்வளோ செலவாகி இன்னும் எதுவுமே கிடைக்கலன்றதுனால கொஞ்சம் காண்டில் இருந்தோம் நாங்கள் வந்து பக்கு இது ஒரு பக்குன்னு தெரிஞ்சுட்டு ஓகே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி நம்ம வந்து சுற்றலான்னு நாற்பது நாற்பதாக சுற்றி சுற்றி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம் ஆனால் கொடுத்த பாடல் போடு எப்படியோ கொடுத்துட்டாங்க சரி இப்போ போட்டிங்கன்னே தான் கொடுத்துருக்காங்க ஓகே கழுவி கழிவு ஊற்றுவேன் அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க பயந்து ஓகே விட்டுருங்க விட்டுருங்க ஓகே இப்போ நம்ம வெறித்தனமாக சுற்றிகிட்டுருக்கோம் ஆனால் எம் ஃபோர் எவன் ஸ்கின்னு தான் கிடைக்கிது பேஜு அந்த ஸ்கின்னுக்கு கம்மனு பேஜே நம்மளுக்கு கொடுத்துட்லாம் அதுவும் மொக்க ஸ்கின் அந்த கார்டினேட்டேட் ஃபார்மர் ஸ்கின்லாம் கொடுப்பாங்க அதுதான் செம்மக்காண்டே இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எவலியூஷன் ஒரு எவலியூஷன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது எல்லாம் நம்ம தான் எழுத்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் டைமண்டு ஆயிரம் டைமண்ட் செலவாயும் ஒரு எவலியூஷன் ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க கடைசியில் நான் எப்படி தான் இதை வாங்கியிருப்பேன் நீங்களே பாருங்கள் என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் என் ஃப்ரெண்டு அப்புறம் நான் எல்லாம் செம்மக்காண்ட் ஆயிட்டோம் ஏன்னா ஒன்று தான் கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே கொடுக்கவே இல்லை ஸோ நாங்கள் அவ்வளோ காண்டில் இருந்தோம் நான்லாம் போட்டு ஃபோனை தட்டு 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 தான் தட்டியே போட்டேன் என் ஃப்ரெண்டு பக்கத்தில் இந்த ஃப்ரெண்ட் சொன்னார் டே ஃபோனை ஏன்டா இப்படி தட்டுறா அடையே பைத்தியக்காராக போயிலே ஃபோனே உடஞ்சி போய்டுண்டா ஏ ஃபோனு சரிடா டே நான் விடாமாட்டேன் எனக்கு போக்கிறதாண்டா முக்கியம் ஃபோனு போனால் போயிட்டு போகுது அப்படின்னு நான் வெறித்தனமாக போட்டு சுற்றிட்டுருந்தேன் ஓகே இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம உங் நம்மளுக்கு ஒரே ஒரு இது கிடச்சிருச்சு ஓகே இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டு தான் தேவை ஏன்னா எனக்கு எல்லோ கலர் எம்பி ஃபார்ட்டி தான் வேணால் வாங்குவேன்னு நினச்சிங்க அதுதான் இல்லை எனக்கு ரெட் கலர் மேலே தான் ஆசை சோ நான் ரெட் கலர் மட்டும் வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏ யாருக்கிட்ட கதை விடறேன்னு கேட்டிங்கன்னா ஓகே நான் ஒன்றுமே சொல்லிடுறேன் டைமண்டு பக்கத்தில் எனக்கு கிடச்சதே கிட்டத்தட்ட வந்து இந்த எல்லா டைமண்ட் செலவு பண்ணி தான் வந்து எனக்கு ரெட்டே கிடச்சிச்சு நீங்களே அதை பாருங்கள் ஓகே நம்மளுக்கு இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் நீங்களே பாருங்கள் அதை சுற்றி சுற்றி எவ்வளோ சுற்றி கிடைக்கவே இல்லை ஆனால் நான் முயற்சியை கை வரத இல்லைன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஃபோனை வாங்கி காஸ்டியூம்லாம் அண்ணன் பண்ணி வந்து ஒரு நூபு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஆடம் இருந்தால் கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சு அப்படி இப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் நாங்கள் வந்து சரி கேரக்டர் என்ன வேணுமோ வை யார் நம்மள கேட்க போகிறோம் நம்ம கொண்டு தானேன்னு நாங்களும் அப்படியே இதெல்லாம் மாற்றிட்டு திரும்ப இங்கு போனோம் இங்கு போயிட்டு திரும்ப சுற்றலாம்னு பார்த்தோம் திரும்ப சுற்றும் 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 சுற்றி நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லை மொத்தத்தில் பேஜ் கொடுத்துருந்தா பார்த்து பரவாயில்ல நம்மளுக்கு பேஜ் கூட கிடைக்கல நான் பாருங்கள் சும்மா வெறித்தனமாக சுற்று சுற்றும் சுற்றுறேன் ஏன்னால் ஃபோனு உடஞ்சி போய்டுண்டான்னு என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறமும் நான் கேட்கல ஃபோனு போனால் போயிட்டு போகுது எனக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன் ஓகே சுற்றிட்டுருக்கோம் சுற்றிட்டுருக்கோம் என்ன கிடைக்கப்போது அட தூ இதெல்லாம் ஒரு இது அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு க்யூபிக்ஸ் கார் கிரேட்டாக வச்சுருக்கலாம் ஏன்னா நம்ம அவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணியே சுற்றுறோம் ஒரு ஒர்த்தான ஒரு கிரியேட்டு கூட அங்கே இல்லை அதெல்லாம் ஒரு கிரேட்டானே எனக்கு தெரில திரும்ப நம்ம என்ட்ரு கொடுத்து உள்ளார போய் அது இதுன்னு கிளிக் பண்ணி விட்டு திரும்ப சுற்றலான்னு பார்த்தோம் ஏன்னா நாற்பது தான் சுற்றலாம் தான் பிளான் ஓகே இப்போ பொறுமையாகவே சுற்றுவோம்னு சொல்லிட்டு நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுத்திட்டு எல்லோ கலர் வேணும்னு நினச்சி எல்லோ கலர் அழுத்தினோம் ஆனால் வந்தது கன்றாவியான ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் நான் தூக்குமாட்டிகிட்டு சாவலாம் ஏன்னால் அவ்வளோ கன்றாவியாக கொடுத்துருக்காங்க ஒரு பெட்டு ஃபுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் அந்த இடத்துல பேஜ் இல்லைன்னா வேறு எதாவதாவது வச்சுருக்கலாம் அட்லீஸ்ட்டு வேறு எதாவது சின்ன பண்டு வச்சுருக்கலாங்க சரி விடுங்க என்ன பண்ணுறது ஓகே சுற்றிட்டுருக்கோம் ஆடப்பாவி ஏண்டா இந்த போ பரவாயில்லையே நம்மளுக்கு இந்த பர்மனெண்ட்டாலாம் ஸ்கின்னு கொடுக்குறாங்க சரி அது எப்படியும் நம்ம அதெல்லாம் கிளாசிக்கலே இப்போல்லாம் வரதில்ல அதை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது விடுங்க நம்ம வாங்க தான் இப்போ கிளறாங்க ஓகே சுற்றிகிட்ருக்கோம் சுற்றிகிட்ருக்கோம் ஓகே இப்போ நம்மளுக்கு என்ன ஆடப்பாவி ஆண்டா இந்த ஸ்கின்னை வச்சுட்டு மனசு என்னடா பண்ணுவான் நீங்கள் அது முதல்ல கொஞ்சம் நேர்மையாக சொல்லி தொலைங்கடா ஏன்டா ஏன்டா கரையினாடி இந்த காண்டாக்காதீங்க என்னை நான் அருவா எடுத்து அப்புறம் வெட்டை வந்துடுவோம் பார்த்துக்கு ஐயோ சாவடிக்கிறாங்க என் ஃப்ரெண்டு ஃபோனை என் கிட்ட வாங்கி தட்டு 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 தட்டுன்னு தட்டி டே எங்களுக்கு எல்லோ கலர் கொடுறாடே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்டாது ஒன்றாவது கொடுங்கடா நாங்கள் ப்ளூ இல்லை ரெட் வாங்கிட்டாவது போயிடுறோம்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அப்படியே இன்னொரு சுற்றி சுற்றி இருப்போம் பார்த்தீங்கன்னா அப்பயும் கொடுத்துருக்க மாட்டாங்க குடுத்து கொடுத்து கொடுத்து நம்மளை செம்மக்காண்டாக்குறாங்க இல்ல என்னடா இது நம்மளுக்கு இப்படி ஒரு சோதனை அப்படின்ற மாதிரி எனக்கு ஆகிப்போச்சு எனக்கு முதல்ல இதை போக்கரை வாங்க முடியுமானே எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு கூட கிடைக்கல ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பயம் ஆயிடுச்சு ஏன்னா மூணாயிரம் டைமண்ட் டாப் அப் பண்ணி எல்லா வீடியோவில் எல்லாேருக்கும் மூணாயிரம் நாலாயிரம் டைமண்டில் கிடச்சிரும் நான் மூணாயிரம் டைமண்டுக்கு அட்லீஸ்ட் க்ரீனாக எனக்கு கிடச்சிருக்கணும் ஆனால் அது கூட எனக்கு கிடைக்கல அதெல்லாம் நான் என்னத்தை சொல்ல நீங்களே இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மூணாயிரம் டைமண்டுக்கு எனக்கு பச்சை கூட கிடைக்கல நீங்களே பாருங்கள் அப்புறம் சஸ்பென்ஸ் போய்டும் ஓகே சுற்றி கொண்டிருக்கிறோம் சுற்றி கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த பெட்டு ஃபுட்டை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுறது நீங்களே கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ பெட்டு ஃபுட்டை வச்சால் அந்த பெட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ஃபுட்டு தேவைப்படுதுன்னு அது காட்டுது இந்த ஒன்று ரெண்டை நீங்கள் கொடுக்கறதே அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினஞ்சாவது கொடுத்தா பரவாயில்ல ஏன் ஒரு ப்ளூ பேஜ் கொடுத்தாவது பரவாயில்ல இந்த யூனிவர்சல் இதெல்லாம் யார் இப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுறா டக்குன்னு எயிட் லெவல் கார்டை வச்சுட்டு அப்படியே ஜாயிங்கன்னு எல்லாத்தையும் ஏற்றி விட்றாங்க ஸோ நம்ம வாய கிளாட்றாங்கப்பா திட்டி விட்றலாமோன்னு தோணுச்சு எனக்கு செம்ம க பயம் ஆயிடுச்சு அடாடா என்னடா மூவாயிரம் டைமண்டுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காம போய்டுமோன்னு ஏன்னால் இன்ன வரைக்கும் ப்ளூ பிரிண்ட்டே கிடைக்கல ஓகே இப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு எனக்கு செம்ம ஒரு பயம் ஆயிடுச்சு கிடைக்கலனா வீணாக போயிடுமே மூணாயிரம் டைமண்ட் அப்படின்னு பார்த்தேன் அப்புறமேட்டு கேட்பிலாம் நம்மளுக்கு கொடுத்து விட்டாங்க போடு வேறு லெவல் ஓகே ஒரு வழியாக நம்ம கழுவி கழி ஊற்றி பேசி சலுப்பாய் எப்படியோ நம்ம இது பண்ணிட்டோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நம்ம சுத்த போகிறதில்லை ஏன்னா நம்மக்கிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் டைமண்ட்ஸ் தான் இருக்குது எல்லோ கலர் வாங்கினோம்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஏழு எவலையும் சன்ஸ்டோனு அஞ்சு ப்ளூ பிரிண்ட்டு வேணும் அது வந்து அந்தளவுக்கு எப்படியும் நம்மளுக்கு கிடைக்க போகிறதில்ல எல்லோ கலர் இருந்தாலும் நம்ம ரெட் கலர் வாங்கிடலாமேன்னு நான் நினச்சேன் ஸோ நான் ரெட் கலரே வாங்கிட்டேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறமேட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே கைஸ் பாய் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் உங்களில் கேமிங் தமிழ்